என்ன விளையாடுறியா? சரி கைகிலிட்டா. இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். இனிமே நான் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன். டேய் இப்ப என்னடா பிரச்சனை? சும்மா இல்லடா நட்ராஜ், தப்பா பேசுறாங்கடா. உனக்கு இப்பதானே தெரியும் தப்பா பேசுறாங்கன்னு? எனக்கு எப்போ தெரியும்டா. டேய் ஊரு தப்பா பேசும், உலகமே தப்பா தான் பேசும். நாம உண்மையா இருக்கோம்டா. டேய் நீ என்ன வேணா சொல்லு, இனிமே இங்க சாப்பிட மாட்டேன். டேய் இதுக்காடா இவ்வளவு ஃபீல் பண்ற? இங்க பாரு, கதை கட்டுறவங்க கண்ணகி வாழ்க்கை கூட களங்கம் ஆக்கிடுவாங்களா. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு வாடா. என்ன மன்னிச்சிடுறா, என் முடிவை மாத்திக்க முடியாது. அப்படியா, சரி இனிமே வராத. அது வேற ஒண்ணும் இல்ல சுமதி, பயப்படுறான், மனதைரியம் இல்லாதவன். ஆமா சுமதி, வெளியே தப்பா பேசுறாங்கல்ல, அது மாதிரி எங்க நாம தப்பா நடந்துக்கோமோன்னு அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதான் பயம் தான் கொள்ளி ஓடுறான். இல்லடா நட்ராஜ், இல்லடா. நீ இல்லன்னு சொன்ன நான் அப்படித்தான்டா சொல்லுவேன். இல்லடா சொன்ன புரிஞ்சுக்கடா. ஏய் திரும்ப திரும்ப சொல்லுவோம்டா, நீ வரமாட்டேன்னா அதுக்கு இதுதான்டா அர்த்தம். நட்ராஜ் ஏய் சாப்பிடுறா. சுமதி ஐயா கிட்ட சொல்லி வை, இந்த வீட்ல நம்ம மூணு பேர் மட்டும் இல்ல, சாமியும் கூட இருக்கு. அதனால யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல, நமக்கு ஒரு குறையும் வராது. சாப்பிடுறா. பசிக்குதா? இன்னும் கொஞ்ச நேரம். தம்பி நடராஜ, உங்ககிட்ட கேக்குறதே பயமா இருக்குப்பா. என்ன பாத்தி தானே குடுத்துறானே, புள்ளொட்டி எல்லாம் பிறந்து காது குத்துத்தான் குடுப்பியா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னண்ணே, அந்த சந்தோஷம் இன்னும் நடக்கலண்ணே. என்னப்பா சொல்ற? Not reachable.